தங்கம் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 55,680 ரூபாய்க்கு விற்பனை. மூன்று நாட்கள் பயணமாக அமெரிக்கா புறப்பட்டார் பிரதமர் மோடி. हवाई अड्डे पर मौजूद रहे. प्रधानमंत्री नरेंद्र मोदी की यात्रा बेहद खास है, बेहद महत्वपूर्ण है, क्योंकि इसमें प्रधानमंत्री नरेंद्र मोदी यूएन द्वारा आयोजित फ्यूचर समिट ऑफ द फ्यूचर में भी सम्मेलन में शामिल होंगे. அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான குவாத் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணத்தை முன்னிட்டு பிரம்மாண்டமாக தயாராகும் மைதானம். இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றும் வகையில் ஏற்பாடு. இலங்கையில் 9வது அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் தொடங்கியது. 38 பேர் வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனர். இலங்கை அதிபர் தேர்தலில் வாக்களிக்கும் பிரபலங்கள். அதிபர் ரணில் விக்ரமசிங்கே குடும்பத்தினருடன் சென்று ஜனநாயக கடமையாற்றினார். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. குடியிருப்புகள் கட்ட 27.9 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. கோவையில் ரவுடி ஆல்வின் கத்தியால் தாக்கியதில் தலைமை காவலருக்கு கையில் காயம். அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை. திருச்சி ராம்ஜி நகர் பகுதியில் போலீசார் வீடு வீடாக சோதனை. கஞ்சா பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடவடிக்கை. ஈரோடு அரசு மருத்துவமனையில் நீண்ட நேரம் காத்திருக்கும் புறநோயாளிகள். போதிய மருத்துவர்கள் இல்லை என குற்றச்சாட்டு. தமிழக கேரள எல்லைகளில் 4 நாளாக 24 மணி நேரமும் சுகாதார பணியாளர்கள் சோதனை. கேரளாவில் நிபா வைரஸ் தாக்கத்தை அடுத்து நடவடிக்கை. சென்னையின் பல்வேறு இடங்களில் விடிய விடிய மழை. மதுரவாயில் பூந்தமல்லி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை. திருவள்ளூரிலும் இரவு முழுவதும் பெய்த மழை. சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் தேங்கிய மழைநீர். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மிக கடுமையாக சரிவு. வினாடிக்கு 747 கன அடி நீர் மட்டுமே வந்து கொண்டிருப்பதாக தகவல். திருப்பத்தூர் வெங்கலாபுரம் பகுதியில் கார் டயர் கழன்று அடுத்தடுத்து 3 பைக்குகள் மீது மோதி விபத்து. சிறுவன் உள்பட 5 பேர் படுகாயம். தெலுங்கானாவின் ஹைதராபாத்தில் இரவு கொட்டி தீர்த்த கனமழை. பல நாட்களுக்கு பிறகு மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி.
பார்வதி நாயர் மீது சென்னை தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு. உதவியாளரை தாக்கியதாக அளிக்கப்பட்ட புகாரில் நடவடிக்கை. வேட்டையின் ஆடியோ லான்ச்சில் போலி டிக்கெட்டுகளுடன் பலர் உள்ளே சென்றதாக புகார். ஒரிஜினல் டிக்கெட்டுகளுடன் கேட்டுக்கு வெளியே தவித்த ரசிகர்கள் போலீசாருடன் வாக்குவாதம். மலையாள திரையுலகின் பழம்பெரும் நடிகை கவியூர் பொன்னம்மா காலமானார். மத்திய அமைச்சரும் நடிகருமான சுரேஷ் கோபி உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி. புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு கோவில்களில் குவிந்த பக்தர்கள். நீலகிரி மாவட்டம் உதகையில் நகர்ப்புற வாழ்வாதார அலுவலகத்தில் கணக்கில் வராத 400,000 ரூபாய் பறிமுதல். பெண் ஊழியர்கள் இருவரிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை. வரும் 23ஆம் தேதிக்குள் பணிக்கு திரும்பாவிடில் தீபாவளி போனஸ் கிடையாது என தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்களுக்கு சாம்சங் எச்சரிக்கை. சாம்சங் நிறுவனத்தின் எச்சரிக்கை என்பது தொழிலாளர் விரோத போக்கு என ஊழியர்கள் பதில் கடிதம். தீபாவளி போனஸ் 20% வழங்க கோரி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. அடுத்த கட்ட போராட்டம் குறித்து இன்று ஆலோசித்து முடிவு. சுமூகமான முடிவுக்கு என்எல்சி நிர்வாகம் ஒத்து வராததால், இணங்காததால் இந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான உடன்பாடும் எட்டப்படவில்லை. சென்னை கிண்டியிலிருந்து விமான நிலையம் செல்லும் GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதி.